என் பேர் பரஞ்சோதி பாண்டியன். ரியல் எஸ்டேட் துறையில் தமிழகம் முழுவதும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உள்ள ஒரு நபர். நான் பெற்ற அனுபவங்களை தங்களுக்கு பயனுள்ளதாக என்ற நோக்கிலே தற்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்வது பட்டாவிற்கும் சிட்டாவிற்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, பட்டானா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அட்ரஸ் இருக்கு. நம்பர் 1 காமராஜர் தெரு, பரமேஸ்வரன் நகர், சோழிகளில் ஒரு சென்னை 119 அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ரஸ் அந்த வீட்டோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து தரைக்கு மேல் இருக்கிற வஸ்துவோட அட்ரஸ். அதாவது கட்டிடமோ கூரையோ வீடோ இருக்கு இல்லையா, அதோட அட்ரஸ் முகவரிகள். அந்த வீடு அந்த தரைக்கு மேல் இருக்கிற பொருளுக்கு மட்டும்தான் அந்த முகவரி. தரையோ தரைக்கு அது கிடையாது. அது அந்த விவரங்கள் பட்டாளம், அது யாருக்கு யார் உரிமையாளர், அதோட மாவட்டம், மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம், அதோட புலையன், அதோட சப்டிவிஷன், எவ்வளவு இடம், அது என்ன வகையான இடம், யார் பேர்ல இருக்கு அப்படின்னு உரிமையாளர் பேர் யார் என்னன்னு. பட்டா அப்படின்னா என்னன்னா, பட்டா இடம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அந்த இடத்துக்காக வரி கட்டுகிறார், வரி கொடுக்கின்ற நிலம், வரி கொடுக்கின்ற நிலம். ஆனால் அந்த ஆவணம் தான் பட்டா. எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூட மாணவன் ரேங்க் ஷீட் வச்சிருப்பாரு. அந்த ரேங்க் ஷீட்ல அவனோட விவரம், மார்க் விவரம், அப்பா பேரு, பள்ளிக்கூடம், எல்லாமே இருக்கும். அந்த அது வந்து வெளியே சுத்தி வரும், ரேங்க் ஷீட் வந்து வெளியே சுத்தி வரும். அதே போல பட்டா என்பது வெளியே சுத்தி வர்றதுக்கான நபருக்கான ஆவணம். ஆனா அதே மார்க் ஷீட்டை எடுத்து போய் லெஜர்லையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது அவங்களோட லெஜர்லையும் ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டுக்கு லெஜர் இருக்கும், அந்த லெஜர்லயும் இதே மார்க் அங்கே இருக்கும். அப்போ அங்கே இருந்தாதான் அது அவன் வாங்கின மார்க் சரியான மார்க். அதே போலதான் இங்கே பட்டால என்ன விவரங்கள் இருக்கோ அதே விவரங்கள் அடங்கல் இருக்கணும். அது கிராம நிர்வாக அதிகாரியோட அடங்கல்ல அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் ரெண்டுமே சரியானது. அப்படி அடங்கல்ல இருக்குது, அடங்கல்ல நம்ம ரெஜிஸ்டர் போல அடங்கல், அதாவது இப்போ ரேங்க் ஷீட் போல பட்டானா, அந்த ரெஜிஸ்டர் மார்க் ரெஜிஸ்டர் ரெக்கார்டு போல அடங்கல் அதுல இருக்குது அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்றதுக்கு விவோ கிட்ட போய் எங்களுக்கு வந்து சிட்டா அடங்கல் கொடுங்க அப்படின்னா, அந்த அடங்கலை பார்த்து அவர் அந்த அடங்கலில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை நகல் எடுத்து உங்களுக்கு சீ போட்டு அவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் சிட்டா. இது தற்பொழுது கணினி சிட்டாவும் வந்துருச்சு. ஆக பட்டா என்பது ரேங்க் போல, சிட்டா என்பது ரெஜிஸ்டர் ரெக்கார்டு, மார்க் ரெக்கார்டில் போய் நாம அங்க என்ன இருக்குன்னு எழுதி கேட்டு வாங்கிக்கிறது போல. இதுதான் பட்டாவுக்கும் சிட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம். மேலும் தாங்கள் தமிழகம் முழுவதும் நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இலவச ஆலோசனைகள், அல்லது ஆவணங்களை பார்வையிட்டு, அல்லது நேரடியாக உங்களுடைய இடத்தை இலவசமாக பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறோம். இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ள www.praptamilelders.com என்ற இணையதளத்தை அணுகுமாறு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.